இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் இயற்பியல் பகுதி அதுல ஃபர்ஸ்ட் லெசன் இயக்க விதிகள் அந்த பாடத்துல தீர்க்கப்பட்ட கணக்குகள் அதுல மூன்றாவது கணக்கு பார்க்க போறோம். இப்போ புவியினுடைய மையத்திலிருந்து எந்த உயரத்தில் புவியின் ஈர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதாவது எந்த உயரத்தில் உயரம் கேட்கப்பட்டிருக்கு அந்த உயரத்தில் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இப்போ இது பூமி, பூமியினுடைய ஆரம் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். அந்த மேற்பரப்புல ஜி அப்படிங்கிற புவியீர்ப்பு முடுக்கத்தை எடுத்துக்கிறோம். குறிப்பிட்ட உயரத்துல அங்க புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளோ ஜி டாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அங்க எவ்வளவு புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும், 1/4 மடங்காக அமையும். எதை போல? புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தை போல, அதான் ஜி போல. அப்ப ஜி டாஸ் இஸ் ஈக்வல் டு 1/4 இன்டு ஜி. இப்ப புவியினுடைய மையத்திலிருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தொலைவு எடுத்திருக்கோம் பாருங்க, அது வரலையும் உள்ள தொலைவு என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர் டாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஜி டாஸ் என்பது 1/4 இன்டு ஜி, ஆர்டஸ் என்பது ஆர் பிளஸ் ஹெச். ஆர்டஸ்ங்கிறது மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரலையும், அப்போ புயலுடைய மையத்திலிருந்து மேற்பரப்பு வரலையும் உள்ள தொலைவு ஆர், மேற்பரப்பிலிருந்து குறிப்பிட்ட உயரம் வரலையும் உள்ள தொலைவு ஹெச்சு. ஆரையும் ஹெச்சையும் கூட்டினா ஆர் பிளஸ் ஹெச்சு, அதுதான் ஆர்டஸ். ஆர்டஸ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஹெச். இப்போ ஜிக்கும் ஜிக்கு இடையில உள்ள வேறுபாடு பார்த்துருக்கோம். அது என்ன? ஜி இஸ் ஈக்வல் டு ஜி எம் எம் பை ஆர் ஸ்கொயர். ஜி என்பது புயிர் முடுக்கம், ஜி என்பது ஈர்பியல் மாறிலி, கேபிட்டல் எம்ங்கிறது பூமியினுடைய நிறை, ஸ்மால் எம்ங்கிறது அந்த குறிப்பிட்ட உயரத்தில் உள்ள அந்த பொருளின் நிறை, ஆர் என்பது புவியினுடைய ஆரம். ஸோ இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி தான் புவி மேற்பரப்பில் புவியீர் முடுக்கம் ஜி இஸ் ஈக்வல் டு, இதை அப்படியே எழுதிக்கலாம், ஜி எம் m by r squared அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சமன்பாடு. இரண்டாவது g dash, அதாவது r dash உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் g dash னு எடுத்துக்கிறோம். அதே சமன்பாடு எழுதுறோம், g capital m small m divided by r ங்கிறது பதிலா r dash ங்கற போட்டு போறோம், r dash squared. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டையும் வகுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ஜி. ரெண்டாவது ஈக்குவேஷன் ஜி டாஸ். ஜி என்ன? ஜி எம் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி டாஸ்ங்கிறது ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் டாஸ் ஸ்கொயர். இப்போ ஜி எம் எம் ஜி எம் எம் கேன்சல் பண்ணிட்டோம், மேலே இருக்கிறது 1/ ஆர் ஸ்கொயர், கீழே இருக்கிறது 1/ ஆர் டேஸ் ஸ்கொயர். இந்த ஆர் டேஸ் ஸ்கொயர் மேலே போயிடும், இந்த ஆர் ஸ்கொயர் கீழே வந்துடும். எப்படி எழுதுறோம்? ஆர் டேஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்போ ஆர் டேஸ் அப்படி ஆல்ரெடி போட்டிருக்கோம், ஆர் டேஸ்ங்கிறது ஆர் பிளஸ் ஹெச், ஆர் பிளஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஆர் டேஸ் பதிலா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, ரெண்டுலையும் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஆர் பிளஸ் ஹெச் டிவைட் பை ஆர் ஹோல் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கோம். இப்ப தனித்தனியா எழுதுறோம், ஆர் பை ஆர் தனித்தனியா வைக்கிறோம், ஆர் பை ஆர் பிளஸ் ஹெச் பை ஆர் ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். இப்ப ஆரையும் ஆரையும் கேன்சல் பண்ணிட்டோம், இப்ப என்ன ஆகுது இந்த இடத்துல? ஒன்னு. அப்ப ஒன் பிளஸ் h by r whole squared அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது g by g dash is equal to 1 plus h by r whole squared நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த பக்கம் ஸ்கொயர கேன்சல் பண்றோம், அப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஸ்கொயர் ரூட்டா மாறும். இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஜி பை ஜி டேஸ் அப்படிங்கிற இடத்த மாத்திக்கலாம்,
G by G dash க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 1 by 4 into G G by G dash பதிலா 1 by 4 into G இந்த G யும் G யும் cancel ஆயிட்டு இந்த 4 மேல வந்து is equal to இந்த 1 plus H by R whole square இப்ப இந்த step எப்படி மாத்தி எழுதிக்கலாம் இந்த G யும் G யும் cancel இந்த 4 மேல வந்துச்சு 4 is equal to 1 plus h by r whole square. இப்போ இங்க ஸ்கொயர் எடுக்கிறோம் இங்க ஸ்கொயர் ரூட்டா மாறும் அப்ப ரூட் 4 is equal to 1 plus h by r இங்க ஸ்கொயர் எடுத்தோம்னா இங்க ஸ்கொயர் ரூட் இங்க ஸ்கொயர் எடுத்துட்டோம் இங்க ஸ்கொயர் ரூட்டா மாறிடு இப்போ ரூட்ல இருந்து 4 வெளிய எடுத்தோம்னா அப்ப என்ன வரும் அப்படினா 2 is equal to 1 plus h by r நம்மளுக்கு கிடைச்சது இப்போ இந்த 1 ஈக்குவல் டு என்ன கொண்டு வாங்க 1 ஈக்குவல் டு என்ன கொண்டா 2 minus 1 plus 1 இந்த பக்கம் வந்துச்சு minus 1 2 minus 1 1 அப்ப 1 is equal to இங்க இருக்குது h by r இந்த r குறுக்க பெருக்குங்க அப்ப என்ன கிடைக்கும் H R குறுக்க பெருக்கிட்டா H is equal to அதான் H is equal to R நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப H என்பது R க்கு சமம் இந்த H என்பது எதற்கு சமம் இந்த R க்கு சமம் அப்போ இதுவும் R அப்ப இதுவும் R R plus R 2R அப்ப R' என்பது 2R இப்போ R' is equal to R plus H னு போட்டுருக்கோம் இல்லையா இது ஆல்ரெடி உள்ள புவியினுடைய R R இந்த ஹெச் என்பது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப ஹெச்சுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் ஆர் அப்ப ஆல்ரெடி உள்ள ஒரு ஆர் பிளஸ் ஹெச்சுக்கு பதிலா ஒரு ஆர் அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஓகே 2R அப்படின்னு ஒரு மதிப்பு கிடைச்சது அப்ப ஆர்டஸ் என்பது எதற்கு சமம் 2Rக்கு சமம் அப்ப எந்த உயரத்தில் புவியினுடைய ஆரத்தை போல் இருமடங்கு உயரத்தில் புவியினுடைய ஆரத்தை போல் இருமடங்கு உயரத்தில் புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தில் 1/4 மடங்காக அமையும் இதுதான் இதுக்கான சொல்யூஷன் இந்த கணக்கீடு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்